திருப்பதி சந்திரகிரி மண்டலம் கங்குடுபள்ளி என்ற இடத்தில் கார் ஒன்று உள்ளே டிரைவருடன் எரிந்து கொண்டிருப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது. சந்திரகிரி போலீசார் தீயணைப்பு வீரர்களை வரவழைத்து தீயை அணைத்தனர். அதற்குள் கார் முழுவதும் எரிந்தது. உள்ளே இருந்த நபரும் கருகினார். கார் பதிவு எண்ணை வைத்து விசாரித்ததில் இறந்தவர் விதிருக்குப்பம் அடுத்த பிராமணப்பிள்ளை கிராமத்தை சேர்ந்த 38 வயது நாகராஜ் என்பது தெரிந்தது. இவர் பெங்களூரில் உள்ள சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். திருப்பதியில் இருந்து நள்ளிரவு ராமச்சந்திராபுரம் வழியாக விதிருக்குப்பம் சென்றபோது சம்பவம் நடந்துள்ளது. காரின் அருகில் கிடந்த பெட்ரோல் பாட்டில் எரிந்த தீக்குச்சியை போலீசார் கைப்பற்றினர். நாகராஜை மர்ம நபர்கள் காருடன் வைத்து எரித்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரிக்கின்றனர். இறந்த நாகராஜுக்கு திருமணமாகி 5 வயதில் மகனும் 3 வயதில் மகளும் இருக்கின்றனர்.